தஞ்சை பாபநாசம் ஆலங்குடி அருகே விவசாயத்தில் கால் பதித்த வடமாநில தொழிலாளர்களால் உள்ளூர் விவசாய கூலிகள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் சுல்தான். வணக்கம் சுல்தான், இதனால் உள்ளூர் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் விவரம்? வணக்கம் தனலட்சுமி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஆலங்குடி அருகே பிராந்தை கிராமத்தில் தற்போது சம்பா நடவு பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் நாற்று நடும் பணி உள்பட விவசாய பணிக்காக மேற்கு வங்காள மாநிலத்திலிருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு விவசாய பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உள்ளூர் பகுதிகளில் ஆள் பற்றாக்குறை, கூலி உயர்வு போன்ற காரணமாக நாற்று நடும் பணி உள்பட விவசாய பணிக்கு மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து 15 தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு விவசாயிகள் இப்பகுதிகளில் சம்பா விவசாய பணிகளை செய்து வருகின்றனர். வடமாநில தொழிலாளர்கள் வருகை காரணமாக விவசாய நடவு செலவு 30% வரை குறைவதாகவும், உள்ளூர் தொழிலாளர்களை விட இவர்கள் விரைந்து வேலைகளை முடிப்பதாகவும், நடவு வேலையும் விரைவாக முடிக்க முடிவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். வடமாநில தொழிலாளர்கள் வருகை காரணமாக உள்ளூர் விவசாய தொழிலாளர்கள் வேலை இழந்து பாதிக்கப்படும் அபாய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து வடமாநில தொழிலாளர்கள் கூறும்போது, மேற்கு வங்க மாநிலமான எங்களது கிராமத்தில் வேலை இல்லாததால் மிகவும் சிரமப்பட்டதாகவும், அதனால் தற்போது இங்கே வந்து வேலை செய்து வருவதாகவும், இன்னும் 1 மாதத்திற்கு இந்த பகுதியில் வேலை இருப்பதாகவும், அதை முடித்துக் கொண்டு சொந்த ஊருக்கு கிளம்பிவிடும் என தெரிவிக்கின்றனர். ஆண் தொழிலாளர்கள் நாற்று நடும் பணியில் ஈடுபட்டு வருவதை உள்ளூர் கிராமவாசிகள் பலரும் வியப்புடனும் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். தனலட்சுமி. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.